உதாரணமாக சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல, இப்போ வீட்டில் ஒரு நான் சாப்பிட்டீங்க போக்கில் ஒரு வாப்பாட கை தவறி பிளேட் விழுந்துட்டேன்னு வைங்க. அல்லது ஒரு பிள்ளை 5 வயசு பிள்ளை சாப்பிட்டுட்டு இருந்தது, கழுவ போன நேரம் கை தவறி பிளேட் விழுந்துட்டு, பிளேட் விழுந்து பிளேட் உடஞ்சிட்டு, அல்லது பெருமதியான சாமான் கை தவறி விழுந்து உடஞ்சிட்டு, அல்லது கையில் ஃபோனை வச்சு கொண்டு இருந்தது பிள்ளை கையை தவறி ஃபோன் உடஞ்சி ஸ்க்ரீன் வெடிச்சிட்டு, நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? எங்களுக்கு கோபம் வரும், பேசுவோம், சில நேரம் அடிப்போம், ஒன்றுமில்லாட்டி முகத்தையாவது சூழ்ச்சி கொள்வோம். அதை எங்களோட ரியாக்ஷன் இப்போ பிள்ளைகளுக்கு. அதே பிள்ளையை நாங்கள் செஞ்சா வீட்டில் யார் முகம் சுழிக்கிறது, யார் ஏசுறது, யார் அடிக்கிறது, ஒன்றும் இல்லை. அப்போ இன்னும் இது என்ன என்ன ஏன் இப்படி நடக்குதுன்னு சொன்னால், நாங்கள் பிள்ளைகளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி எங்களுக்குரிய அதாவது ரெக்கக்னிஷன், ஒரு பெரியாக்களுக்கு இருக்கிற ரெக்கக்னிஷன் அங்கீகாரம், ஒரு பெரியாக்களுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் எங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை. அது இல்லாததால் நாங்கள் பிள்ளைகளை மதிக்கிறது இல்லை, பிள்ளைகளுக்குரிய இடத்தை கொடுக்கறது இல்லை. அதால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், பிள்ளைகள் வந்து அப்யூஸ் பண்ணப்படுறாங்க, இமோஷனலி அப்யூஸ் பண்ணப்படுறாங்க, ஏச்சு வாங்குறாங்க, அடிக்கிறாங்க. இன்றைக்கி அடிக்கிறது பரவலாக அடிக்குது, ஸ்கூலில் மதரசாக்களில், ஒரு மதரசாவில் என் மகனை போட்ட உடனே அடி வாங்கி வந்திருந்தார் மதரசாவில் விட்டு 2 வீக்ஸில், கையெல்லாம் நீல கோடு. அவரோட லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் அடி வாங்குறாரு அங்கே. அவர் 14 வயசு, அவருக்கு முன்னாலேயும் அடி அவர் பெரம்ப காணாத ஒரு பிள்ளை. அது அப்போ அடித்த உடனே, அப்போ நான் அவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் ஆத்திரமாக இருந்தது, ஆத்திரப்பாட்டன் பிள்ளை நொந்தனதுக்காக இல்லை, நான் அந்த ஹசரத்துகிட்ட போய் சொன்னேன், நீங்கள் அடித்தது பிள்ளை நொந்ததுக்காக நான் கவலைப்படையில்லை, ஆனால் இந்த குர்ஆனோட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அன்பை பாசத்தை நான் நினச்சி வச்சுக்கிறேன், ஒரு லிங்க் ஏற்படுத்தி வச்சுக்கிறேன். அதால் அவர் விரும்பி குர்ஆன் ஓத வர்றாரு, அதை பாடமாக்கி உள்ளத்துக்கு எடுக்கணும்னு வர்றார். நீங்கள் அதை அடித்து ஒரு உள்ளத்துக்கு ஒரு வடுவை கொடுத்து, அந்த குர்ஆனை அந்த வடுவை கொடுத்து ஒரு ஒரு குர்ஆனில் நீங்கள் அவரை பிரிக்க பார்க்குறீங்க, அதுக்காக தான் நான் கவலைப்படுறேன். இப்படி அடி வாங்கினா என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த பிள்ளை அதை லிங்க் பண்ணும், இந்த குர்ஆனையும் அடியையும் லிங்க் பண்ணும். அப்போ அவங்களுக்கு முதலாவது படுற அடி, ஃபர்ஸ்ட் டைம் அவர் அடி வாங்குறார் குர்ஆனை ஓத போய், அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், அது குர்ஆனோட ஒரு வெறுப்பு வரும். இவங்களுக்கு எப்படி டிசிப்ளின் பண்ணுறது தெரியாது. அவர்கிட்ட போயிட்டு சொன்னோடனே அவர் சொன்னார், அடிக்காமல் ஃபிஃபில் பண்ணல டாக்டர்ன்னு சொன்னார். அப்படியே மிக ஸ்ட்ராங்காக சொல்கிறார். நான் சொன்னேன், அவர் ஏற்கனவே 4 ஜூஸ் பாடமாக்கிட்டார், பெரம்ப கண்டு கூட இல்லை, அவர் பெரம்ப உண்மையிலே கண்டு இல்லை, வல்லாஹி. ரைட், அப்போ அப்படி ஏழு மணிச்சுனா ஏன் உங்களுக்கு 2 வீக்ஸுக்குள்ளே அடிக்க வேண்டி வருதுன்னா சம்திங் ராங் சம்வே. இங்கே அவர் ஒட்டுக்கொள்ளவே இல்லை, அடிக்காமல் பாடமாக்கவே இல்லைன்னு சொன்னார். அப்போ இது குர்ஆன், இதன் இதால் தான் பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தோட ஒரு அன்பு பாசம், குர்ஆனோட அன்பு பாசம் இல்லாமல் இருக்குது.